ஹலோ ஒன் கேரியர் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பேசிக்காக கேரியர் வந்து யார் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி டாப் டென் ஏசி பிரான்ஸில் இவங்களும் ஒன்று நம்ம பார்க்க போகிற மாடலில் கேரியர் ஏஐ ஃப்ளெக்சிகுல் இன்வெட்டர்ஸ் ஸ்ப்ரெட் ஏசி இன் நான் கன்வர்டபுள் டுயல் ஃபில்ட்ரேஷன் இந்த வீடியோல இந்த ஏசியை பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரூம் சைஸ்க்கு எந்த ஏன்னா கரெக்டாக இருக்கும் வாரண்டி டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த ஏசியில் இருக்கிற ஹை கீ ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கலாம் இந்த ஏசியில் ஐடியூ ஓடியு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க ஐடியூனா இன்டோர் யூனிட் சென்சார் ஓடி யூனா யூனிட் சென்சார் இந்த இண்டோர் யூனிட் சென்சார் வந்து எதுக்குன்னா நம்ம இண்டோரில் இருக்கிற டெம்ப்ரேச்சர் கண்டிஷனை செக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான குழியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓடியூ சென்சார் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா அவுட் இருக்கிற டெம்ப்ரேச்சரை சென்ஸ் பண்ணிட்டு கண்டிஷனை செக் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான குழந்தைங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓடியூ சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெஸ் ரெஃப்ரிஜரேட் லீக்கேஜ் டிடெக்ஷன் கொடுத்துருவாங்க இது எதுக்குன்னா யூனிட்ல கேஸ் எதனா லீக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டிடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஏசியில் டூயர் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ட்டர் இந்த ஃபில்ட்டர் வந்து எது கொடுத்துருவாங்கன்னா ரூமில் இருக்கிற பேட்டீரியா டஸ்டாக ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிஎம் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபில்ர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இருக்கிற இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கூல் கொடுத்துருவாங்க இந்த இன்ஸ்டா கூலோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன்டீன் டிகிரி செல்சியஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது பதினேழு டிகிரி செல்சியஸ் அந்த கூலிங் டெம்பரேச்சரில் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் மற்ற எந்த ஒரு ஏசினு தரல கேரியர் இவங்க தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ் ஆட்டோ க்ளீனர் கொடுத்துருக்காங்க யூனிடில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட் எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக க்ளீன் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோ கிளீன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது நெக்ஸ் ஹை ஹேம்பியன் ஒர்க்கிங் சொல்லியிருக்காங்க இந்த ஏசி வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் அந்த ஹீட்டில் கூட ரன் ஆகும் அந்த ஹீட்டில் கூட கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்டேஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டென்ச அண்ட் காப்பர் காய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்கும் காப்பர் பொதுவாக லோ வந்தால் கன்சேப்பினா காப்பர் லைஃப் டைம் வந்து அதிகம் இதோட எஃபிஷியன்சி அதிகம் அதனால் காப்பர் கண்டென்சர் அண்ட் காப்பர் காய்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த கோட்டிங் வந்து எதுக்குன்னா யூனிட்டை பாதுகாக்கிறதுக்காக யூனிட் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷனுக்காக இந்த ஹைட்ரோ ப்ளூ கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஏசி நம்பர் ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சில ஏரியாவில் பவர் ஃபிளக்ஸேஷன் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கும் பவர் ஃபிளக்ஸுவேஷன் சம்டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அதை பவர் பார்த்தீங்கன்னா மாறி மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைமில் ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க கேரியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏசி நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஏரியாவில் பவர் ஃபிள்ச்சேஷன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க கிளியர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வேர் ப்ரொடக்ஷன் வந்து இருக்காங்கன்னா யூனிட்டாக இருக்கிற காய்ஸ் எல்லாம் பாதுகாக்காக இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் அக்வா கிளியர் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சிக்ஸ்டின் ஒன் கண்ட்ரபுள்ஸ்டாக என்ன பார்க்கலாம் இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் பால கூலிங்காக இருக்குதுன்னா அப்போ நம்மளுக்கு ஏசி வந்து ஃபுல்லாக ரன் ஆனால் அவசியம் வந்துருக்காது அப்போ நம்ம சிக்ஸ்டின் ஒன் கண்டபுள் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும்னா ஏசி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் டென்னில் வந்து ஆகும் அப்போ ரன் ஆகும்போது நம்மளுக்கு தேவையான கூலிங் வந்து கிடைக்கும் சரிங்களா இப்போ கிளைமேட் வந்து நார்மலாக இருக்குன்னா ஏசி வந்து ஒன் டென் ஒன்னாக கரெக்டாக இருக்கும் அப்போ நம்ம சிக்ஸ்டி நான் கண்ட்ரோல் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணால் ஏசி வந்து ஒன் டன் ரெண்டாகும் நார்மலாக சன்னியாக இருக்குன்னா அப்போ நம்ம சிக்ஸ்டின் நான் கண்ட்ரப்பில் தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா ஏசி வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டன்னில் வந்து ரெண்டாகும் இப்போ கிளைமேட் வந்து கொஞ்சம் பல ஹாட்டாக இருக்குன்னா நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஏசி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வந்து ஒன் பாயிண்ட் செவன் டென் ஏசி அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வெரி ஹார்டாக இருக்குன்னா நம்ம அதை ஃபைவ் ஒன் கண்டர்டபுல ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணனா ஏசி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டென் வந்து ரன் ஆகுண்டாக சொல்லியிருக்காங்க இந்த ஏசியோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் டென் நம்ம எப்படி அனுமல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன் ஒன் கண்டர்டபுல லாஸ்ட் ஆப்ஷன் அதான் இன்ஸ்டா கூட சொல்லுவாங்க அந்த இன்டா கூட நம்ம சூஸ் பண்ணோன்னா ஏசி வந்து ஒன் பாயிண்ட் செவன் டென் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவெண்ட் பஸ்ஸெலாம் மாற்றும் போது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் பவர் சேவிங் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏசியில் ஆ த்ரீ டூன்ட ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எப்போ ஒரு சில ஏசிஸ்லாம் பேபிஸ் வந்து தூங்கும்போது அழுதிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஏசியில் வந்து வராது இந்த ஏசி ஆகும்போது ரொம்பவே ஒரு லோ நாய்சாக தான் ஏசி வந்து ரன் ஆகும் குழந்தைங்கலாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும் அடுத்த இந்த ஏசியில் ஹிடன் எல்இடி டிஸ்பிளை கொடுத்துருக்காங்க எதுக்கு ஹிடன் டிஸ்பிளே கொடுத்துருக்கோன்னா டார்க் ரூமில் டிஸ்பிளே வந்து க்ளியராக இருக்கிறதுக்காக இந்த ஹிடன் எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க ஐஆர் ரேட்டிங் ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ கொடுத்துருக்காங்க அடுத்த ஏசியோட வாரண்டி பற்றி பார்க்கலாம் ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாரண்டி கம்ப்ளஸுக்கு டென் இயர் வாரண்டி பிசிபிக்கு ஃபைவ் இயர் வார்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கரெக்டாக இருக்கின்றது பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் ரூமாக இருந்தால் அதாவது நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒன் டன் ஏசி வேணும் கரெக்டாக இருக்கும் உங்கள் ரூம் ஒரு மீடியம் சைஸ் ரூமாக இருந்தால் அதாவது நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வான கரெக்டாக இருக்கும் இதுவே லார்ஜ் சைஸ் ரூமாக இருந்தால் டூ டன் ஏசி வாங்கினா கரெக்டாக இருக்கும் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் எல்லாமே டூ டென் ஏசி கரெக்டாக இருக்கும் இந்த ஏசியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸே பார்த்துரும் ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம் அமேசானில் இன்றைக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ப்ரைஸ் இருக்கும் பிரைஸ் வந்து ஸ்லைட்டாக சேஞ்ச் இருக்கிறதுனால நான் அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் அமேசானில் ஏசி வாங்கினோன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கூட இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்தியாவில் இந்த ப்ராண்ட் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதனால தான் இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா மூவிங்கில் இருக்குது வந்து பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணுவாங்க எப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் ஏசி ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி நீங்கள் ஏசி அமேசானில் வாங்க ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா ஒரு சில ஸ்டோர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க நீங்கள் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாரண்டி முடிவு வரையும் நல்லா இருக்கும் வாரண்டி முடிஞ்ச பிறகு அந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும் அதான் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் ஏசின்றது நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு ஆடியோ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடியோ வாங்க போகிற பொருள் வந்து கிடையாது ஏசின்றது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கும் போது நல்ல ப்ராடக்ட்டாக வாங்கினா தான் அதோடய லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா மினிமம் ஒரு பதினஞ்சு வருஷமா யூஸ் பண்ணணும் ஒரு ஏசி பதினஞ்சு வருஷம் வரையும் லைஃப் வரும்னா நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வாங்கின மாதிரி தான் அந்த அளவுக்கு லைஃப் வரும் ஆஃப்லைனில் விற்கிற ஏசியோட அமேசானில் விற்கிற ஏசி தாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க வீட்டில் டிவி வாங்கணும் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் தான் ஒழிஞ்சிது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு நம்ம அவங்ககிட்ட என்ன கேட்பானா வாரண்ட்டி இருக்க கேப்பான் அதுக்கு அவங்க என்ன சொன்னால் வாரண்டி எப்போ தான் முடிஞ்சது போன மாதம் தான் முடிஞ்சது வாரண்டி முடிஞ்சு ரெண்டு மாதம் தான் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் புரிஞ்சிக்கோங்க வாங்கும்போது போது ஃபஸ்ட் குவாலிட்டி ஏசி வாங்கின மட்டும்தான் தான் அதோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் அமேசானில் ஏசி வாங்குறது தான் பெஸ்ட் நம்ம பார்த்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த எல்லா ஏசிலையுமே இருக்குது ஓவராலாக இந்த ஏசி வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் தான் இந்த ஏசி நீங்கள் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்த ஏசிக்கான அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்